ஓம் சாந்தி. நாம் மற்ற நாட்களில் இவ்வளவு நெருக்கமாக சந்தித்திருக்க மாட்டோம். இப்பொழுது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு நெருக்கமான சந்திப்பை நமக்கு கொடுத்திருப்பது இந்த சூழ்நிலை, இந்த காலம், இந்த நேரம். சிலர் நம்மிடம் கேட்கிறார்கள், இந்த கோவிட்-19 கொரோனா எப்பொழுது முடிவடையும் சொல்லுங்க தீதின்னு கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், அது எப்படி வந்துச்சு, நம்மகிட்ட சொல்லிட்டு ஒன்றும் வரல, அதுவாகவே வந்துச்சு. நாம் அதை என்னென்ன விதத்தில் வந்து முற்பாதுகாப்பு செய்யணும், அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதுக்கு தயாராகி அதை வரவேற்கிறோம். ஒவ்வொருவருமே அவங்களுடைய பாதுகாப்பை அவர்களே அவர்கள் கையிலேயே வைத்திருக்கிறார்கள். நாம் மிக குஷி குஷியாக இந்த காலத்தை அன்பான பாபாவின் நினைவில் நாம் கடைபிடித்து வருகிறோம். அது யஜமானன், அதுதான் விடைபெற வேண்டும். அது யஜமானன், அதற்கு மேலே பாபா யஜமானன் இருக்கிறார். அவர் யஜமானன், அவருக்கு தெரியும். இந்த நாடகத்தை நமக்கு முன்பே பாபா சொல்வது இல்லை. நாம் நம்முடைய ஸ்திதியை நிர்வகித்துக் கொள்வோம். மற்றவைகள் எல்லாமே அதுவாகவே நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நாம் நம்மை சர்வ சக்திவானினுடைய பொறுப்பில் கொடுத்து விட்டோம். நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் பிறகு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், என்ன ஆகும், எப்பொழுது ஆகும், எப்படி ஆகும், இது நமக்கு தேவையில்லை. எப்பொழுது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது நல்லதாகவே நன்மையாகவே நடக்கும். அப்படி புரிந்து நாம் நம்முடைய ஸ்திதியை உருவாக்கி கொள்வோம். உயர்வாக நம்முடைய புருஷார்த்தத்தில் நாம் முன்னேறி கொண்டே செல்வோம். இதுதான் நமக்கு நேரம் கொடுக்கும் சமிக்ஞை தூண்டுதல். பாபாவும் நமக்கு இந்த தூண்டுதல் தருகிறார். நாம் அனைவரும் பிராமண குழந்தைகள். பாபா நமக்கு கூறியிருக்கிறார், பாபா கூறியிருக்கிறார், பிராமண குழந்தை யார்? சம்பூரண நிச்சயம், நம்பிக்கை கொண்டவர். நம்பிக்கை கொண்ட குழந்தைகள். நேற்று மகா வாக்கியத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, இதை பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு அடையாளங்கள் பொதுவாக விசேஷமாக இருக்கின்றன. முதல் அடையாளம், சதா கவலையற்று இருப்போம் நம்பிக்கையுடையவர்கள். அவர்களுக்கு எந்த விஷயத்தை பற்றிய கவலை கிடையாது. ஏனால் நமக்கு தெரியும், இதில் நன்மை இருக்கிறது, இது நன்மை நிறைந்த யுகம், நமக்கு நன்மையே நடக்கும். இரண்டாவது, ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு உள்ளது. எந்த சம்பவம் நடைபெறுகிறதோ, நாடகம் இதில் துல்லியமாக இருக்கிறது. இதில் குறை எதுவும் இல்லை. அதனுடைய துல்லியத்தின்படி அது முன்னேறி கொண்டே இருக்கிறது நாடகம். இதில் நாம் களைப்படைய வேண்டிய விஷயம் இல்லை. நாடகமும் அது களைப்படையாமல் இயங்குகிறது. நாம் பிராமண குல போஷணங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஸ்திதியை சோதனை செய்வோம். உண்மையிலேயே நாம் நம்பிக்கையினுடைய ஸ்திதியினை 100% வைத்திருக்கிறோமா? ஏனெனில் இது மிகப்பெரிய விஷயம், நம்பிக்கை நிச்சயம் என்பது. சாக்கார பாபாவுக்கும் நம்பிக்கை இருந்தது. உலகத்தின் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆனார் அவர். நம்பிக்கை நம்முடைய மம்மாவுக்கும் இருந்தது. அவர்கள் உலகத்தின் சக்கரவர்த்தி மகாராணி ஆகினார்கள். நம்பிக்கை நமது தாதிகளுக்கும் இருந்தன. அவர்கள் வரிசை கிரமமாக ராஜகதியில் அமருவார்கள். நம்பிக்கை குழந்தைகளாகி நம் அனைவருக்குமே உள்ளது. சத்தியுகத்தினுடைய 16 கலை சம்பூர்ண நிர்வீகாரியாக உலகத்தின் எஜமானனாக ஆகக்கூடியவர்கள் நாம். ஆனால் நம் அனைவருக்கும் தெரியும், நாம் அனைவரினுடைய அந்தஸ்தில் வேறுபாடு உள்ளது. அனைவரும் 16 கலை சம்பூர்ணம்தான், சம்பூர்ண நிர்வீகாரி தான் ஆகுவோம். ஆனால் ஒவ்வொருவருடைய பதவியிலும் வித்தியாசம் உள்ளது.
பதவியில் வித்தியாசம் என்பதற்கான அர்த்தம் தெளிவு என்ன? நம்பிக்கையில் சில சதவிகிதங்கள் கொஞ்சம் முன்பின் ஆகுகிறது. ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை உள்ளது, ஆனால் அந்த அளவுக்கு கவலையற்று இருக்கிறோமா? கொஞ்சம் கவலை வரத்தான் செய்கிறது. நாம் கவலைகளிலிருந்து பிறகு விடுபட்டு மேலே செல்கிறோம். புறவாயில் ஒன்றும் இல்லை, இது புருஷோத்தம சங்கமயுகம், இது கல்யாணக்கார யுகம், நமக்கு நன்மைதான் நடக்கும். இவை எல்லாமே பாபாவினுடைய ஞான முத்துக்கள், கருத்துக்கள். அதை நாம் புத்தியில் நிலைப்படுத்துகிறோம். இப்படி ஏன் நடந்தது, இப்படி நடந்திருக்க கூடாது என்ற சிந்தனை வந்து பிறகு நம்பிக்கைக்கு கொண்டு வர்றோம். ட்ராமா அக்யூரேட் அப்படின்னு பிறகு தான் புத்தியில் வருது. சில நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு முதலிலேயே வந்து விடுகிறது. சில நேரத்தில் சம்பவங்கள் முடிந்து நீண்ட காலத்துக்கு பிறகு நாம் நம்முடைய ஸ்திதியை நிலைப்படுத்துகிறோம். இது நம்பிக்கையினுடைய ஸ்திதி என்று சொல்லப்படுகிறது. இதன் ஆதாரத்தில் நாம் நம்முடைய எதிர்காலத்தின் பதவியை அடைகிறோம். நாம் அனைவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வோம், நம்முடைய நம்பிக்கையினுடைய ஸ்டேஜ் என்ன? நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சாகாரத்தில் பாபா இருந்த பொழுது குழந்தைகளாகிய எங்களிடம் நம்பிக்கைக்கான ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்குவார். குழந்தையே, ஒவ்வொரு குழந்தையும் நம்பிக்கை மடல் எழுதி பாபாவுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் பாபாவுக்கு நம்பிக்கை கடிதம் எழுதி கொடுப்போம். எங்களுடைய தாதிகள், நம்முடைய தாதி கூட நமக்கு அனுபவம் சொல்வாங்க, அனுபவத்தின் ஆதாரத்தில் சொல்வாங்க. பாபா குழந்தைகளாகிய நம்மிடத்தில் 108 முறை நம்பிக்கை மடல் எழுதி வாங்குவாங்க, அப்படிலாம் செய்ய வைத்திருக்கிறார். ஒரு நம்பிக்கை பத்திரம் இன்னொரு நம்பிக்கை பத்திரம் போல இருக்கக்கூடாது, ஒத்து இருக்கக்கூடாது. அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய பாவனைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக 108 தனித்தனியாக இருக்க வேண்டும். அவ்வளவு பாபா குழந்தைகளிடம் நம்பிக்கை மடலை எழுதி வாங்கியிருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிங்க, இந்த நம்பிக்கை மடலை பாபா ஏன் நம்மை எழுத வைக்கிறார்? காரணம் என்ன? ஏதோ ஒரு காரணம் அவசியம் இருக்கும். நமக்கு ஞாபகம் வருது, ஞானத்துல வந்த பொழுது பல முறை நம்பிக்கை மடல் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆனா சாகார பாபா அவ்வக்தமாக கூடிய அந்த காலத்திற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே தாதிகள்கிட்ட சொன்னாங்க, எல்லோர்ட்டையும் நீங்க நம்பிக்கை மடல் எழுதி வாங்குங்க, நீங்களும் எழுதி கொடுங்க. எனக்கு ஒரு சங்கல்பம் மனதில் வந்தது. நானும் என்னுடைய வாழ்க்கையே பாபாவிடம், இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் என்னுடைய எல்லாவற்றையுமே பாபாட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு எல்லாமே பாபாதான்னு நான் ஏற்றுக்கொண்டேன். உலகத்தில் எனக்கு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை, எனக்கு ஒரு பாபா மட்டும்தான். இனிமேல் நான் ஏன் நம்பிக்கை மடல் எழுத வேண்டும்? நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது தானே, அதனால தானே வாழ்க்கையை கொடுத்துருக்குறோம். உண்மையிலேயே எல்லாருமே நம்பிக்கை மடல் எழுதி இருந்திருப்பாங்க, பாபாட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் எழுதி கொடுக்கலை அந்த கடைசி நேரத்தில். ஒரு உறுதியில் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுத்தானே இருக்கிறது என்று. ஆனால் பாபா அவ்யக்தமான பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஒரு முரளி பாபா சொல்றார். அந்த முரளி இன்றைக்கு கூட புத்தகத்துல இருக்கிறது. எனக்கு தெரியல அந்த முரளியை நீங்க என்ன பாவனையோட நீங்க கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா அந்த முரளியை முத முதல்ல நான் கேட்கறேன். அப்போ எனக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது, உணர்வு வந்தது. நான் எழுதியிருந்தேன். அதுல முரளியில என்ன இருந்துச்சுன்னா, நான் சிந்திச்சிருந்தேன் இல்லையா முதல்ல, நான் தான் சரண்டர் ஆகிட்டேன், பாபா உடையவர் ஆகிட்டேன், இனி நான் நம்பிக்கை மடல் எழுத வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் இன்று என்னுடைய கேள்விக்கான பதிலை கொடுத்துட்டார்னு நான் அந்த முரளி கேட்கும்போது ஃபீல் பண்ணேன், உணர்ந்தேன். அந்த முரளியில என்ன சொல்லியிருந்தார், என்ன உச்சரித்திருந்தார், நல்ல நீளமான மகா வாக்கியம். நான் கொஞ்சம் சாரமா சொல்றேன். பாபா சொல்லியிருந்தாங்க, சில சில நேரங்களில் மிகப்பெரிய புயல்கள் வரும், பெரிய பெரிய புயல்களில் மின்கம்பங்கள் கூட அறுந்து கீழே விழுந்துடும், சாய்ந்து கீழே விழுந்துடும், பலகீன மரங்கள் கீழே விழுந்துடும், வீட்டினுடைய கூரைகள் கூட பலகீனமாகி இருந்துச்சுன்னா விழுந்துடும், அநேக பறவைகள் இறந்துடும், பல நஷ்டங்கள் ஏற்படும்.
அதே மாதிரி பெரிய புயல்கள் வரும்பொழுது நிறைய நஷ்டம் ஏற்படத்தான் செய்யுது. ஆனால் சில சில நேரத்தில் இப்படியும் நிகழ்கிறது, பெரிய புயல்களில் ரொம்ப நாளுக்கு பிறகு புயல் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன புயல் வரும், காத்தடிக்கும். அந்த சின்ன முதல்ல இருந்த புயல் மாதிரி இருக்காது வேகமாக, இப்போ கொஞ்சம் சின்னதாக லேசான ஒரு காற்று புயல். ஆனால் அந்த புயலில் ஒரு பெரிய பலசாலி ஒரு விருட்சம் மரம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மரம், அது ரொம்ப பழையதும் கூட, ரொம்ப பெரிய வேர்களை கொண்டது, அடிப்பகுதியே உண்டது. ஆனால் அந்த சின்ன காத்துல விழுந்திருக்கும். முழு மக்களும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, இந்த மரத்துக்கு என்ன ஆச்சு, பெரிய பெரிய புயல்கள் எல்லாம் இந்த மரம் நின்றுச்சு ஸ்ட்ராங்கா, அப்பெல்லாம் கீழே விழலையே, ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன புயல் லேசான புயல கீழே விழுந்துடுச்சு, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, என்ன ஆச்சு இந்த மரத்திற்கு. இந்த கேள்வி அவசியம் வரும், இயல்பாவே வரும். சக்தி மிக்க ஒரு மரம் ஒரு சின்ன புயலில் எப்படி கீழே விழுந்தது என்று நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க. இதற்கான பதில் உங்க புத்திக்கு வந்திருக்கும் இந்த நேரத்துக்குள்ளே. பாபா ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினாங்க. குழந்தைகளே, நீங்கள் புரிந்திருக்கலாம், வேகமான புயல் பெரிய புயல் வந்திருந்த போது அந்த புயலில் அந்த பெரிய விருட்சத்தினுடைய வேர் கொஞ்சம் அசைஞ்சிருக்கும் கட்டாயம். ஏன்னா இதுவும் நல்ல ஜோர் ஜோரா ஆடி இருக்குது மரம் காத்துல. அப்போ அந்த வேர்கள் அசைய ஆரம்பிக்கின்றன. அப்போ உள்ளுக்குள்ளே அது பலகீனம் அடைய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த பெரிய புயல் வந்த பிறகு இந்த விருட்சம் நிலையாக தான் இருக்க பார்க்கறதுக்கு, அது நல்லா ஆடிச்சு அசைஞ்சுது, அது ஆனால் நிற்குது. ஆனால் ஒரு சின்ன புயல் வரும்பொழுது ஏற்கனவே அசைந்திருந்த இந்த வேர் இந்த மரத்தை தள்ளிவிடுகிறது, பலகீனமான வேர் இருந்ததால். எல்லாரும் ஆச்சரியத்தில் இருக்கலாம், ஆனா தெரியும் நமக்கு இது ஏற்கனவே அசைக்கப்பட்டு விட்ட வேர். அதே போலத்தான் பாபாவினுடைய இந்த எடுத்துக்காட்டு மூலமாக எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. நம்பிக்கை மடல் அவசியம் எழுதத்தான் வேண்டும். இதை நாம ஈஸியா அது தேவையில்லைன்னு எடுத்துக்க கூடாது. பல முறை நாம பார்க்கிறோம், நாம அனுபவத்தோட பார்த்துருக்கிறோம். ஒரு மாதாஜி உண்டு நம்ம இடத்துல, ரொம்ப பழைய மாதாஜி, சக்தி நகர் மாதிரிக்கு நகருக்கு முன்னால கமலா நகர் சென்டர் இருந்துச்சு, அது உலகத்திலே ஃபர்ஸ்ட் சென்டர்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதாஜி இருந்தாங்க. யஜ்யத்தில் எல்லாவற்றையுமே பாபட்ட அர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. குடும்பத்துக்கு குடும்பத்தோட எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. ஒரு நாளும் பாபாவுடைய ஞானத்தை மிஸ் பண்ணதில்லை, யோகா மிஸ் பண்ணதில்லை. எந்த விதத்திலேயாவது பாபாவுடைய சகயோகி ஆகிறதுல அவங்க வந்து அவ்வளவு முன்னால இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க வீட்டுல யாரோ நெருங்கிய உறவினர் சரீரம் விட்டுட்டாங்க. அப்ப வீட்டுல அந்த சடலம் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்துட்டாங்க வாணி கேட்க, பாபா வாணி கேட்டுட்டு திருப்பி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்க படிப்பை விடவே இல்லை, முரளியை விடலை. அவங்க எல்லாருக்கும் முன்னால ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும் அவங்க குடும்பம் ஒரு சூழ்நிலையில திவால் ஆயிடுச்சு பிஸ்னஸ்ல, அவங்க அதுல நஷ்டம் அடைஞ்சாங்க. கணவர் ஒரு கட்டத்தில் சரீரம் விடுறார், பிஸ்னஸ் வந்து மகன் பார்க்கறார், அவரால் முடியலை அந்த பிஸ்னஸை நடத்த. ஒரு காலகட்டம் வந்துச்சு, அவங்க அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க, இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அந்த மாதாஜி குடும்பத்தோட. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டருக்கு நான் கடிதம் எழுதினேன், நம்முடைய ஒரு நெருங்கிய குழந்தை வந்திருக்கிறாங்க உங்கள் ஊருக்கு, அவங்களை நல்ல விதத்தில் ஸ்தூலமாக சூக்ஷமமாக கவனிப்பு கொடுங்க, பாலனை கொடுங்க. அவங்க ஈஸ்வரிய படிப்பு ஒரு நாள் மிஸ் பண்ணதே இல்லை. அவங்களுடைய பெருமையையும் விசேஷத்தையெல்லாம் குறிப்பிட்டு அந்த லெட்டர் எழுதியிருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு பதில் லெட்டர் வருது அந்த சென்டர்லேருந்து. அந்த சிஸ்டர் எழுதுகிறாங்க, நீங்க எந்த மாதாஜியை பத்தி எழுதுனீங்களோ அந்த மாதாஜி இன்னும் சென்டருக்கு வரவே இல்லையே, எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதாஜி வீட்டில் சடலம் இருக்கும் பொழுது கூட வாணி கேட்க வந்தவங்க, உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் புயல்கள் வந்த போதும் அவங்க ஒரு நாளும் அந்த வாணியை விட்டு கொடுக்கல. ஈஸ்வரிய ஞான யோகத்துக்காக அவங்க பின்தங்கியதே இல்லை.
பிறகு ஏன் இப்போ போகலை அவங்க சென்டருக்கு வாணி கேட்க போல ஃபோன் பண்ணும் அந்த மாதாஜிக்கு நம்பர் எங்கே இருந்தோ ஒரு வழியாக கிடச்சிது நம்பர்லாம் மாறி இருந்துச்சு ஃபோன் கிடச்சிது அவங்க பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த மாதாஜி தீதி எல்லா இடத்துலையும் ஜாமான் நிறைஞ்சு கிடக்குது இந்த ஜாமானெல்லாம் செட்டில் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும் இது செட்டில் ஆகட்டும் அதுக்கு பிறகு நான் போகிறேன் சென்டருக்குன்னு சொன்னாங்க இந்த பதில் சரியான பதில் இல்லை தான் இருந்தாலும் பரவாயில்லை மனசை தேத்திக்கிட்டோம் பிறகு ஒரு 10 நாள் ஆச்சு அப்பமும் அவங்க சென்டருக்கு வரலை திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா மாதாஜி தீதி எனக்கு வாணியினுடைய புத்தகங்கள் பண்டல் பண்டலாக இருக்குது நிறைய டைரிகள் நான் பாயிண்ட்ஸ் நிறைய எழுதியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் முதல்ல எழுதுனதை ரிவைஸ் பண்ணுறேன் பிறகு நான் சென்டருக்கு போகிறேன் அப்படின்னாங்க மற்றபடி முரளி தான் என்கிட்ட நிறைய இருக்குது நான் வீட்டிலேயே படிச்சுக்கிறேன் இந்த வார்த்தை ஒரு மகாரதி எப்படி சொல்ல முடியும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள ஒரு மாதாஜியை இவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுருமா நீங்க புரிஞ்சுக்க முடியும் காரணம் என்னவா இருந்திருக்கும் காரணம் இதுதான் அவங்களுக்கு எதிரே பெரிய பெரிய புயல்கள் வந்தன வீட்டில் மரணமே சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் பணம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வீடு மாறினாங்க ஆனால் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்மாவினுடைய ஸ்திதி கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிச்சிருந்துருக்குது நாம் அதை பார்க்க முடியல அவங்க தான் கிளாஸ் வராங்கன்னு நினச்சிட்டோம் அதை பற்றி நமக்கு வர்ணனையும் செய்ய முடியாது அவங்கள பற்றி என்னன்னு சொல்லவும் முடியல வெளிப்பக்கம் அவங்க ஒன்றும் அசௌகரியத்தை சொல்லலை ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அசைஞ்சிருக்கிறாங்க அப்போ பாபா எனக்கு நீ உதவி செய்யல உள்ளுக்குள்ள மனம் வருத்தப்பட்டிருக்கணும் பாபா உனக்காக நான் உலகத்தை விட்டு வந்தேன் ஆனா நீங்க என்னை காப்பாத்தலையே அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள புகாராக வந்திருந்திருக்கணும் அந்த நம்பிக்கை மெல்ல அசைந்திருக்கும் மேல சொல்லல ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆத்மாவுக்குள்ள அது பலகீனத்தை ஏற்படுத்தி இருந்திருக்குது அந்த பலகீனத்தினுடைய விளைவு இதுதான் பெரிய புயல்களால் அவங்க சாயலை அந்த மரம் சாயலை ஆனால் அந்த சின்ன புயல் டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க இடம் மாறினாங்க அந்த இடத்துல ஸ்திதி மாறிடுச்சு ஆடிடுச்சு விழுந்துடுச்சு ஆக அதனால தான் பாபா குழந்தைங்களாகி நமக்கு சொல்கிறாங்க நம்பிக்கை மடல் எழுதுங்க நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும் பாபா 3 காலத்தையும் அறிந்திருப்பவர் குழந்தைகளாகிய நம்மிடம் நம்பிக்கை மடல் எழுதுங்கன்னு சொல்கிறார்னா அவசியம் இந்த புயலுக்காகத்தான் சொல்கிறார் அப்போ பாபா எழுத வைக்கிறார் ஏன்னா குழந்தைங்களாகிய நம்முடைய மனஸ்திதி நேரத்திற்கு நேரம் சிறிய பெரிய விஷயங்களில் அசைக்கிறது ஆனால் அதை நாம் கூட குறித்திருக்க மாட்டோம் கவனித்திருக்க மாட்டோம் பாபா இந்த காரியத்தை நானும் செய்ய முடிந்திருந்தது பாபா நான் அந்த சேவையை பண்ணியிருக்கலாம் ஏன் இந்த சேவை எனக்கு கொடுக்கல அப்படின்னு மனசு ஒரு சின்னமா ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம் எனக்கேயும் பாபா சேவை தரலை அந்த சேவை எனக்கேயும் கொடுக்கல அப்போ இந்த இடத்துல ஸ்திதி மேலே ஏறலாம் இறங்கலாம் சில நேரத்தில் மூட் ஆஃப் ஆகுது அப்படி தோணுது பாபா நிறைய பேரை வந்து ரக்ஷா பண்ணுறார் பாதுகாக்கிறார் ஆனால் என்னையை வந்து பாதுகாக்கலையே நிறைய மாதாஸ் அப்படி சொல்கிறாங்க சில நேரத்தில் சில மாதாஸ் சொல்கிறாங்க எனக்கு பாபா அது கொடுத்தார் இது கொடுத்தார் அது காண்பிச்சார் இதை கேட்டு சில மாதாஸுக்கு எனக்கே அதெல்லாம் கொடுக்கலை எனக்கே அதெல்லாம் காண்பிக்கலைன்ற சங்கல்பம் வருது இது சந்தேகமாக மாறுது இந்த சந்தேகத்தினுடைய சங்கல்பம் ஏதாவது விதத்திலேயாவது பாபாவிடமிருந்து விலக்குது சந்தேகத்தை உருவாக்குது இந்த சந்தேகம் நம் வாழ்க்கையின் நம்பிக்கையை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது நம்பிக்கையினுடைய வேர் அசையும் பொழுது பிறகு சின்ன பெரிய புயல் வரும் பொழுது காலத்திற்கு காலம் திடீரென்று வரும் பொழுது ஸ்திதி ஆட்டம் கண்டு விடுகிறது ஆகவே பாபா கூறுகிறார் உங்களிடம் யாரும் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் நீங்களாகவே நம்பிக்கை மடல் எழுதுங்க பாருங்க இன்றைக்கு முழு நாளிலும் என்னுடைய நம்பிக்கை நிலை எப்படி இருந்தது எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாபா அம்மை மீது நம்பிக்கை எதுவும் அவநம்பிக்கை எதுவும் வரவில்லை தானே எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பாபாவின் பக்கம் என்னுடைய பாபாவின் பக்கம் எனக்கு சம்பூர்ண ரூபத்தின் நம்பிக்கை இருந்ததா அல்லது ஏதாவது கொஞ்சம் மனசு அசைந்ததா கொஞ்சம் சாதாரண நிலைக்கு வந்தேனா இது ரொம்ப சூட்சமமான விஷயம் இது சாதாரண விஷயம் இல்லை
நம்பிக்கை என்றாலே நம்பிக்கை. நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே நாம் இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்னால் சகோதர சகோதரிகள் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. சமர்ப்பணமாகவே இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், சகயோகியாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்பது எப்படிப்பட்ட விஷயம்? ஒரு முறை லக்ஷு பகன் பாபாவுக்கு உதவிகரமாக இருந்தாங்க. அப்போது அவங்க குடிசையில், சின்ன குடிசையில் ரெண்டு முட்டை இருந்தது, குருவியினுடைய முட்டை. அதை எடுத்துட்டு ஒரு காகிதத்தில் எடுத்துட்டு பாபாட்ட காமிக்கிறாங்க. லட்சு பகன் பாபா, ரெண்டு முட்டை இருந்துச்சு. அப்போது பாபா சொல்கிறாங்க, மம்மாவை அழைத்துட்டு வாங்க. மம்மா அழைக்கப்பட்டு வந்தாங்க. பாபா சொன்னார், மம்மா வாயை திறங்கன்னு சொல்கிறாங்க. வாயை திறங்க, பாபா கையில் இருக்கிறது முட்டை. எல்லா சகோதர சகோதரிகளும் சொல்கிறாங்க, மம்மா வாயை திறந்துடாதீங்க, மம்மா வாயை திறந்துடாதீங்க. ஆனால் மம்மா வாயை திறந்தாங்க. நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், மம்மா வாயில் பாபா முட்டையை போடுவாரா? ஆனால் எல்லா குழந்தையும் சொன்னாங்க, மம்மா வாயை திறந்துடாதீங்க, வாயை திறந்துடாதீங்க சொன்னாங்க. ஆனால் மம்மா வாயை திறந்தாங்க. இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்திதி. பாபா கேலியா சொல்லலாம், அண்டா அதாவது முட்டையை கையில வச்சுட்டு சொல்லலாம். ஆனா மத்தவங்க சொல்றாங்க, வாயை திறக்காதீங்கன்னு. பாபா முட்டையை வாயில போடுவாங்களா? மம்மாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால கவலையிட்டு இருந்தாங்க. பாபாவுக்கும் மம்மாவுக்கும் என்ன நம்பிக்கை இருந்துச்சோ அது நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு கூட வானிலை இருந்துச்சு. பாபாவுடைய ரோல் எவ்வளவு உயர்ந்தது, தனிப்பட்டது. குழந்தைங்களுடைய ரோல் எப்படிப்பட்டது, தனிப்பட்டது. பாபாவுடைய ரோல், அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. முழு தியாகமாகவும் இருந்தார், தியாகியாக இருந்தார். தன்னுடைய சுவாசம், சங்கல்பம், செல்வம் சகிதமாக பாபாட்ட சமர்ப்பணமாகி இருந்தார். யஜ்ஞத்தினுடைய சபையில இந்த ஆத்மாவுக்கு தனிப்பட்ட ரோல் இருந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் கதாபாத்திரம் அவரை போலவே இருப்பது இல்லை. எல்லாருடைய ரோல், கதாபாத்திரம் தனித்தனி. ஆனால் நம்பிக்கையினுடைய விஷயத்தை பற்றி நான் சொல்றேன். நான் நம்பிக்கைங்கிற விஷயத்துல பாபாவை போல இருக்கிறேனா? நம்ம இடத்துல ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு வாரமும் தினசரி முடியாட்டாலும் கூட நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது பாருங்க. என்னுடைய சங்கல்பத்தில் சம்பூர்ண நம்பிக்கை, அந்த பாவனை, அந்த உள் உணர்வு நிறைந்து உள்ளதா? எங்கேனும் சிறிதாயினும் ஞானத்தில், யோகத்தில், ஏதேனும் விஷயத்தில் சந்தேகம் வரவில்லையா? ஏனெனில் எப்போ பாபா நமக்கு சொல்றாங்க, ரெண்டு அடையாளம், நம்பிக்கை இருக்கிறதுனாலே கவலையற்றவரா இருப்பீங்க, உறுதிமிக்கவரா இருப்பீங்க. நான் உண்மையிலேயே கவலையற்று இருக்கிறேனா? ஒவ்வொரு சூழ்நிலையையும் பிரச்சனைகளையும் பார்த்து ஆடாத ஸ்திதி இருக்கிறதா? எல்லாமே நம்பிக்கை, நம்பிக்கையோட இருக்கிறோம். எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு நடக்கின்றது. நத்திங் நியூ. எது நடந்ததோ அது இப்பொழுது நடக்கிறது. கல்பத்திற்கு முன்னால் போல் இப்பவும் நடக்கிறது. அப்படி ஸ்திதி இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அவசியம் நமக்குள்ளே இடையிடையே நம்பிக்கை அசைகிறது, வேர் அசைகிறது, அது பலகீனப்படுத்துகிறது. இதுதான் நம்முடைய எதிர்கால பதவிக்கான ஆதாரமாகவும் இருக்கிறது. மகாராஜா என்பது எப்படி ஆகுகிறார்? இந்த நம்பிக்கை. அப்போ பிரஜையுக்கும் 16 கலை உடையவர் தான், அவருக்கும் 16 கலை உண்டு. ஆனால் ஸ்டேட்டஸ், அந்தஸ்துல வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா வித்தியாசம் நம்பிக்கையினால்தான். ஒரு முறை ஒரு மாசம் நான் கூட இருந்தேன். சாக்கார பாபா கூட பாம்பேல இருந்தேன். அங்க கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கிளாஸ்ல நடுவுல பாபா சொன்னாங்க, லக்ஷு குழந்தை, நீங்க போய் நிறைய வெற்று பேப்பர் எடுத்துட்டு வாங்க ஆபீஸ்ல இருந்து. நிறைய, அப்போ கிட்டத்தட்ட அது பெரிய ஹால், 400 பேர் இருந்தாங்க. அப்பெல்லாம் யாருமே சேர்ல உட்காரதே கிடையாது, எல்லாரும் தரையில தான் உட்கார்ந்துருந்தாங்க. 400 சகோதர சகோதரிகள் அங்க அமர்ந்திருக்கிறாங்க மும்பை சென்டர்ல. அவங்க பிளெயின் பேப்பர் லட்சு பகன் எடுத்துட்டு வர்றாங்க. பாபா சொன்னாங்க, ஒரு 5-6 பேரை கூப்பிடுறாங்க, எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பிளெயின் பேப்பரை கொடுங்கன்னு விநியோகம் பண்ண சொல்றாங்க. பிறகு பாபா சொன்னாங்க, இன்று அனைத்து குழந்தைகளும் இந்த பேப்பர்ல தன்னுடைய நம்பிக்கை மடலை எழுத வேண்டும். இந்த பிரம்மா பாபா, சாக்கார பாபாவும் கூட
இந்த சாக்கார பாபாவும் நம்பிக்கை மடல் எழுதுவார். யாருடைய நிச்சய பத்திரம் நம்பிக்கை மடல் சாக்கார பாபாவோடு முற்றிலும் ஒத்து போகிறதோ அவர்களுக்கு மாலை நேரத்தில் பரிசு கொடுக்கப்படும். எல்லாரும் பேப்பர் எடுத்து எழுதுங்க. நிறைய ரூம் இருந்துச்சு அங்க, யாரும் ஒருத்தரை இன்னொருத்தரை பார்க்க கூடாது. அனைவரும் நம்பிக்கை பத்திரம் எழுதுவதற்காக தனித்தனியா பிரிஞ்சிருந்தாங்க. ரொம்ப நம்பிக்கையோடு எழுதினாங்க. மாலை நேரத்துல எல்லாரும் காத்திருந்தாங்க ரிசல்ட்டுக்காக, முடிவுக்காக. முடிவுல ஒரே ஒரு கன்னியா, அவங்களுடைய நம்பிக்கை மடல் மட்டுமே பாபாவை போல கொஞ்சம் போல வித்தியாசம் இருந்தது. எல்லா வார்த்தைகளும் அப்படியே இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு பாபாவை போல. மற்ற வேற யாருக்கும் பாபாவுடைய மடல் போல ஒத்து போறதாக இல்லை. இருந்தாலும் அந்த சகோதரிக்கு பரிசு கொடுத்தாங்க பாபா அன்றைக்கு மாலை பொழுதுல. நீங்க சொல்லலாம், நம்பிக்கை மடல்ல என்ன இருந்துச்சு எனக்கும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படி ஒரு நேரம் வரும், நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அந்த நம்பிக்கை மடல் என்ன பாபா எழுதியிருந்தார், ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என் ஞாபகம் இருக்குது. பாபாவுடைய நம்பிக்கை மடல்ல முழுமையான ஞானம் எங்கேயும் கமா ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, பாபாவுடைய முழு ஞானத்தினுடைய நம்பிக்கை எழுதியிருந்தாங்க. ஆத்மாவாக எனக்கு கல்பத்திற்கு முன்னால் போலவே சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மா சாதாரண சரீரத்தில் பிரவேசமாகி கீதா ஞானத்தை சகஜ ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். இப்படி முழு சென்டென்ஸாக இருந்துச்சு, கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல். முழு ஞானமும் ஒரு ஞானத்தினுடைய பாயிண்ட் கூட குறைவில்லாமல் இருந்துச்சு. முழு ஞான கருத்துக்கள் அதை நம்பிக்கை மடலாக பாபா எழுதியிருந்தாங்க. இதனுடைய பாவனை இதுதான், பல முறை நமக்கு நிறைய பாயிண்ட் புத்தியில பதிகிறதே இல்லை. சில பாயிண்ட் புரியலன்னா என்ன பரவாயில்லை, விடுங்க, எதையுமே விட்டுடக்கூடாது. பாபா சொல்ற பாயிண்ட்ல பாபா சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு சம்பூர்ண நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞானத்தின் கருத்துக்களும் புரிய வேண்டும். ஏதாவது புரியவில்லை என்றால் பாபா சொல்றார், என்னிடம் கேளுங்கள்.